श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். 702வது நாமாவளி சர்வகா. தேச காலா பரிச்சின்னா சர்வகா சர்வமோகினி. சர்வகான்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறவ அப்படின்னு ஒரு அர்த்தம். எங்கும் செல்லுபவள் கம் கச் அப்படின்னு, அதனால் எங்கே பார்த்தாலும் போகக்கூடியவ இயங்கக்கூடியவன் அர்த்தம். இதெல்லாம் அந்த காலத்தில் வியாக்கியானம் சொல்கிறது கஷ்டம். இந்த காலத்தில் வியாக்கியானம் சொல்கிறது மிக ஒரு சுலபமாக இருக்குதுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, சர்வகான என்னென்னா செல்லு நம்ம கையிலேயே தான் இருக்கும். ஆனால் இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் நம்மளுடைய ஒளி அலை போகும். இப்படி தானே அந்த ஒளி அங்கேயே நாங்கள் போ, அங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போகுது, சேட்டலைட்டு தான் அங்கே காதுக்கு போகிறது. நாம் என்ன பேசுகிறோமோ நம்மளுடைய குரல் அப்படியே பதியுறது. அப்போ இங்கே இருந்தபடியே அங்கே போகக்கூடிய பண்பு அந்த ஒளி கற்றையாக இருக்கக்கூடியவள், எங்கும் செல்பவள், அதுதான் ஒளி. அதுதான் எங்கு பார்த்தாலும் செல்லக்கூடிய பண்பு. கண்ணால் பார்க்குற ஒளியாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ கால் அப்படின்னு ஏதோ போடுறாளே, அதை அப்படியே நேரடியாக நம்ம பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்குது. சர்வகான என்ன அர்த்தம், எங்கு பார்த்தாலும் செல்லக்கூடியவள், எங்கு பார்த்தாலும் தன் இருப்பை வெளிப்படுத்தக்கூடியவள். அப்படி தானே, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பொருள் எந்த இடத்துல வேணாலும் தன்னை வெளிப்படுத்தி தோற்றுவிக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி செல்ல வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம்ல, அந்த பண்பை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கா சர்வகான். சப்த தத்வாய நமஹா வியோமச்சாரினே நமஹா. வியோம்னா ஆகாசம், ஆகாசத்தில் கடந்து செல்பவள். வியோமச்சாரினே ஆகாரம், ஆகாசம். சப்தம் அப்படின்னா காதால் கேட்குற ஒளி. அப்போ இந்த ஒளியாக இருந்து அந்த நீந்திர அந்த ஒளி அலைகளாக அம்பாள் இருக்கா, அதுக்கு தான் சர்வகான்னு பேர், ஒளி அலை. அதை மாணிக்க வாசகர் சொல்லுவார், சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே. சோதின்னு முதல்ல சொன்னார், அப்புறம் சுடர்னு சொல்கிறார், அப்புறம் விளக்குன்னு சொல்கிறார். எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இல்லை, ஜோதிங்கிறது அளவில் மிகப்பெரியது, அதுலேருந்து நெருப்பு வரும், அதுலேருந்து புகை வரும். சுடர் புகையாது, சுடுகின்ற பண்பு அதை சொல்கிறது. சூழ் ஒளி அப்படின்னார். அந்த ஜோதியை சுற்றி நம்ம அந்த காலத்தில் லைட்டு இல்லாத காலத்தில், மாணிக்க வாசகர் காலத்தில் கரண்ட்டெல்லாம் கிடையாது, அந்த வழக்கேற்றி வச்சுன்னு படித்தா அந்த விளக்கில் படிப்பாளோ இல்லையோ, அந்த சுற்றின இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் சூழ் ஒளி விளக்கே. விளக்கு அப்படின்னா அந்த ஜோதியை தாண்டி பிடிக்கிற பண்பு, அகல் திரி மற்ற அமைப்பு. இப்போ சர்வகா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒளி தான் சர்வகமாக இருக்குது. சூரியன் எங்கேயோ இருக்கான், அவனுடைய ஒளி எங்கே பார்த்தாலும் பரவி இருக்கு. அந்த ஒளியை தான் இதுக்கு முன்னாடி நாமாவளியில் சாவித்திரின்னு பார்த்தோம். சூரியன் ஒரு இடத்துல இருக்கு, அவனுடைய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த மாதிரி எங்கு பார்த்தாலும் பறந்து செல்லுகிற ஆற்றல், ஓரிடத்தில் இருந்தும் எங்கும் செல்லுகிற ஆற்றல். ஆகாசத்தில் இருந்தே பூலோகத்தில் அந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியல. அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய பண்பை தான் சர்வகான்னு சொல்கிறோம். ஆலயத்தில் நம்ம சாமி கும்பிட்றோம், கதவு பூட்டி போடுறோம், சாமி இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம கொடுக்குற புடவை வேட்டி மற்ற உபச்சார சாமான் எல்லாத்தையும் அம்பாள் ஏற்றுக்கிறா. ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா ஊருக்குள்ளே நடந்தால் வெளியில் வந்து தானே காப்பாற்றணும். அப்போ கதவு பூட்டிட்டோம் எப்படி வருவா அப்படின்னா, அந்த ஒளி
மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தில் ஏற்படுற அந்த கோபுரத்து வழியாக இதை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, சர்வகாரணம் எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னா, ஒரு செவி வழி செய்தி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. திருவாரூரில் ஒட்டு தியாகர்னு ஒரு சன்னதி இருக்குது. அது பாதி வெளிப்பட்ட மாதிரி இருக்கும், மதிலேருந்து முழு கோயிலாக இருக்காது, பாதி மாத்திரம் வெளியில் வந்திருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாள் இரவு சுந்தரர் நல்லா தூங்கிட்டாராம், மறுநாள் காலம்புரை பூஜை பண்ணலை, நல்லா தூக்கம் ஏழை காலாக எடுத்து ஏந்திருக்கிறதுக்கு. அந்த கோயிலில் வேலை செய்கிற வாட்ச்மேன் அவரும் ஒரு அடியவர், அவருக்கும் இவருக்கும் சுத்தமாக ஒத்துக்காதான். நேரடியாக ராஜாவினுடைய நிர்வாகத்தில் அந்த கோயில் இருந்து தான் இந்த செவி விழி செய்தி சொல்கிறேன். இவர் போய் சொன்னார், மணி ஏழாவது இன்னும் கோயில் திறக்கலைங்கன்னு. ஆனால் சுந்தரர் என்ன பண்ணாராம், ஆஹா நம்ம லேட்டாக இருந்துட்டோம், முதல்ல பூஜையை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி ஆற்றுலேயே தியாகராஜாவை நினச்சி பூஜை பண்ணிட்டாராம். ஒரு வெத்தலையை கிள்ளி இவர் அந்த கோயில் பூட்டி சாவியை கையில் வச்சுருக்காரு. அவர் இவரை சொல்கிறார், இன்னும் கதவை திறக்கலை, சாவி என் கையில் இருக்கு, பூஜை பண்ணிட்டேன் நான். ராஜா கேட்டான், நீ பூஜை பண்ணியாப்பா அப்படின்னா, ஆமாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா. உள்ளே போய் கதவை திறந்து பார்த்தா தியாகராஜா மேலே அந்த வெத்தலை காம்பு இருந்துதான், அவர் கிள்ளி போட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் ஆலயத்து உள்ளேயே இருந்தபடியே அவன் வீட்டுக்கும் சென்று அந்த உபச்சாரத்தை ஏற்றிருக்கிறார். அது மாதிரி ஓர் இடத்துல இருந்துட்டே எங்கு பார்த்தாலும் செல்லக்கூடிய ஆற்றல் உடையவளாக உமையம்மை இருக்கிறாள், அபிராமி இருக்கா, அதாவது லலிதா பரமேஸ்வரி இருக்கா. இன்னும் அந்த கோயிலை பார்க்கலாம், ஒட்டு தியாகர் கோயில்னு சொல்லுவாள். இந்த சம்பவம் எதை குறிக்கிறது அப்படின்னா, கதவு பூட்டி வைக்கிறோம் இருந்தாலும் சாமி வெளியில் வந்தாராம், அது வெளியில் வந்தேங்கிறதுக்கு அந்த பண்பு அந்த ஒட்டு தியாகர், அந்த வழியாக வெளியில் வந்தேன், கதவு பூட்டி இருக்குன்னு எந்த வழியாக போனேன்னு கேட்டாராம். அம்பாள் எப்படி பாருங்க அந்த கருணை. இப்போது இந்த சர்வகாங்கர நாமாவளியை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறையா பேர் இப்போல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறா. வெளிநாட்டுக்கு போகிறவா ஒரு விதத்தில் என்ன கஷ்டப்படுறான்னா, அப்பா என்ன பண்ணுறாளோ, அம்மா என்ன பண்ணுறாளோ, மற்ற உறவுக்காரெல்லாம் என்ன பண்ணுறா, அவளுக்கு அவளை இங்கே இருக்கிறவா இருக்காளோ, பாவம் அவண்டியும் தனியாக கஷ்டப்பட்டு அவள் சம்பாதிச்சு நாங்கள்லாம் சாப்பிட்டுருக்கோம், அவள் என்ன பண்ணாலோ, அவள் என்ன பண்ணாலோ, ஒரு ஃபோன் அதெல்லாம் ஒரு தொடர்பில் வச்சுருக்கா. அந்த மாதிரி பழைய காலத்தில் இருந்திருக்கு, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்னா. அந்த காலத்தில் வெளிநாடு போகிறதெல்லாம் கஷ்டம், ஒரு 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணலாம், அந்தளவுக்கு தான் சாதனங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கி வெளிநாடு போகிறோம், நம்ம ஃப்ளைட்டு பிடிச்சி போகிறோம், அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவன் கடல் கடந்து போயிருக்கணும், போனவன் திருப்பி வருவானான்னு சொல்லக்கூட முடியாது. அப்படிலாம் போய் தமிழர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் எப்படி அப்படின்னா, இந்த சர்வகா அப்படிங்கிற இந்த அம்பாளை மனசில் தியானம் பண்ணி எங்கு பார்த்தாலும் தனக்கு வந்து உதவுவதாக அம்பாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஒரு பிரசாதம் வாங்கிட்டு போவாள். அந்த காலத்தில் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போயிருக்கா, அந்த எலுமிச்சம்பழம் அந்த பயணம் முடிகிற வரைக்கும் வாடாதான், கொண்டு வந்து திருப்பி சாத்துவாளாம். அதை அப்படி சாத்து உத்தரவு கொடுக்குறியா அப்படின்னா, சாமி வந்து கொடுத்ததுன்னா அதை ஒரு பயணம் பண்ணி முடித்து அது திருப்பி வந்து சேர்ற வரைக்கும் வாடாது. அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி தூர தேசங்களில் படிக்க போனவா, வேலை நிமித்தமாக போனவா, அவகிட்ட நாம் இருக்கிற அந்த பண்பு அந்த சூழலில் இருக்கிறவாள்லாம் இந்த அம்பாளை, இந்த அம்பாளை வந்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினால் கண்டிப்பான முறையில் அவளுக்கும் க்ஷேமம், நமக்கும் க்ஷேமம், அவளுக்கும் எந்த ஆபத்தும் வராது, ஒரு விதமாக நல்லபடியாக சௌக்கியமாக இருப்பாள், போன காரியம் உத்தேசம் நிறைவேறும். நமக்கும் அந்த கவலை வரும்போது யாராக இருந்தாலும் பெத்தவாக கவலைப்படுவா, அந்த ஒரு கவலையெல்லாம் இருக்கொல்லையோ. இந்த மாதிரி கவலையெல்லாம் ஆற்றுல இருந்தபடியே அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதை சரி பண்ணியிருக்கா, அதுக்கு சாமி அனுகிரகம் பண்ணியிருக்கு, அப்படி அனுகிரகம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை எழுதி வச்சுருக்கா, அதில் ஒன்று தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இப்போ இந்த சர்வகாங்கிரவா எங்கே இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவளுக்கு நன்மையை செய்யலாம். ஒரு தாயார் பிரார்த்தனையினால் எங்கே இருந்தாலும் நன்மை வரும். நம்ம குழந்தையில நாம் பக்கத்துலேயே வச்சு வளர்க்கணும், தூரத்தில் அனுப்பப்படாதுன்னு அந்த காலத்து சாஸ்திரம். ஆண் குழந்தையெல்லாம் இருந்தாலும் சரி, பெண் குழந்தையெல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம பக்கத்துலேயே கட்டுக்கோப்புலேயே இருந்து வளர்க்கணும். கொஞ்சம் மாறி போயிடுத்து வேறு நாட்டுக்கு போயிட்டா அங்கே உள்ள கலாச்சாரம், அங்கே உள்ள பண்பு,
அதெல்லாம் பாதி இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணி போயிடுவான். அப்படி தோணி போயிடுத்துன்னா அப்போ அனுப்பின வாளுக்கு பெத்த வாளுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவா அந்த பாரம்பரியங்கள்லாம் ஒட்டாமல் அந்த ஒரு எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணாகவே அங்கே போயும் மாறுபடாமல் அங்கே இருக்கக்கூடிய சூழல் அந்த விஷயங்களுக்கு மாறுபடாமல் நம் மீது அன்பு கொண்டு இருப்பதற்கும் இந்த நாமாவளி பயன்படும். அதை சொல்லி பயன்பெறுவீர்களாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.